Hello friends, welcome to Mrs. 360 Style. இன்னைக்கு நாம சுவையான potato pepper fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என் சேனலை first time பாக்குறீங்கன்னா உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell iconஐ click பண்ணி அதுல all ங்கற ஆப்ஷனை choose பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டா இவ்ளோ பிரெத்துக்கு கட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற பொட்டேட்டோ ஸ்லைசஸ பேன்ல சேர்த்துறலாம். 75% பொட்டேட்டோஸ் வெந்தா போதும், ரொம்பவும் வேக விடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம வணக்கிறப்ப பொட்டேட்டோஸ் உடஞ்சிரும். நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பொட்டேட்டோவை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ 75% பொட்டேட்டோ வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோவை தண்ணி இல்லாம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே 10 நிமிஷம் வச்சுருங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா வணக்கிட்டு இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.